ஹாய் சினிடென்ட் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு உங்களோட ஆதரவுகளை அள்ளி வழங்குங்க. இன்றைக்கி நாம் 2021 வெளியான இன்ட்ரோஸ்பெக்டம் மொட்டல் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 18 வயசுக்கு கீழ்ப்பட்ட யாரும் இந்த படத்தை பார்க்காதீங்க. கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினோட புருஷனாக இருக்கக்கூடிய பிலிப் அப்படிங்கிறவன் ஜாக்கிங் போயிட்டு அப்படியே தன்னோட வீட்டை நோக்கி வர்றான். மறுநாள் கிறிஸ்மஸ் நாளாக இருக்கிறதால அவனோட வைஃபு என்ன சொல்கிறா அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் நம்ம கூடவே அப்படியே டைமை ஸ்பெண்ட் பண்ணிடுங்க, நாம் எங்கேயாவது வெளியே போய் அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம பிலிப்பு என்ன சொல்கிறா அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு முடியாது, ஏன்னா நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் கிளைண்ட் கூட மீட்டிங் இருக்குது, ஸோ நான் வெளியூர் கிளம்பி போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். இதனால் நம்ம ஹீரோயினும் அப்படியே அப்செட் ஆகி போயிடுறா. அன்னைக்கு ராத்திரியே ஹீரோயின் கூட அப்படியே அவன் செம்மையாக ஒரு மேட்டரையும் பண்ணிடுறான். மறுநாள் காலையில் எழுந்திருக்கிற நம்ம பிலிப்பு தன்னோட பிஸ்னஸ் மீட்டிங்கு கிளம்புறதுக்காக வேண்டி அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வர்ற நம்ம ஹீரோயின், நம்மளோட பொண்ணும் அவளோட தாத்தா வீட்டில் இருக்கா, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பிலிப்பும் என்ன சொல்கிறா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவள் அங்கேயே ரொம்ப ஃபைனாக இருப்பா அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ நேராக அங்கிருந்து ஒரு கிஃப்ட் ஷாப்பை நோக்கி நம்ம பிலிப்பு கிளம்புறான். அங்கே போய் ஒரு ஜுவலை வாங்கிட்டு அப்படியே தான் வழக்கமாக கிளம்பக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு, அதாவது தன்னோட பிஸ்னஸ் கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ஹோட்டலை நோக்கி அப்படியே கிளம்பிடுறான். அங்கே போய் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட தன்னோட ரூம் கீயே கேட்குறான். அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணும் நம்ம பிலிப்பு அவங்களோட வழக்கமான கஸ்டமர் அப்படிங்கிறதால அவ கூட ரொம்பவும் வலிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கா. இன்றைக்கி எல்லா ரூமும் புக் ஆச்சு, ஆனால் இன்னும் ஒரு கஸ்டமர் கூட நம்ம ஹோட்டலுக்கு வரலை அப்படின்னு நம்ம பிலிப்கிட்ட அவ சொல்கிறா. நம்ம பிலிப்போ இன்றைக்கி ஹாலிடே அப்படிங்கிறதால அவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் லேட்டாகி தான் நம்ம ஹோட்டலுக்கு வருவாங்க போல் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறமா அந்த ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட நம்ம பிலிப்பு என்ன கேட்குறான் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய பிஸ்னஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் நீ அப்படியே ஜாலியாக டின்னர் போகலாமே அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கு அந்த பொண்ணும், நீங்கள் மெரிடான ஆள், ஸோ எனக்கு இந்த மாதிரி மெரிடான ஆள் கூட எல்லாம் டின்னர் சாப்பிட்றது செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம பிலிப்பை கலட்டி விட்டுடுறான். நம்ம பிலிப்பும் இப்போ நேராக அவனோட ரூமை நோக்கி போயிடுறான். தனக்கு ராத்திரி 9 மணிக்கு செம்பைன் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலில் அப்படியே ஆர்டர் பண்ணிடுறான். அப்புறமா தம் அடிக்கிறதுக்காக வேண்டி அப்படியே ஹோட்டலை விட்டு வெளியே வர்றான் பிலிப்பு. அப்போ அவனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நடக்கவிருந்த அந்த பிஸ்னஸ் மீட்டிங் கேன்சலாக போச்சு அப்படின்னு இருக்குது. இதை பார்த்ததும் நம்ம பிலிப்பு ரொம்பவும் கோபமடைகிறான். மறுபடியும் ஹோட்டலுக்குள்ளே நுழை, அங்கே தன்னோட ரூமுக்குள்ளே போய் டிவியாச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிவியை ஆன் பண்ணுறான் நம்ம பிலிப்பு. ஆனால் அந்த டிவியோட ரிமோட்டு ஒர்க் ஆகலை. இப்போ அந்த ரிமோட்டை எடுத்துக்கிட்டு நேராக ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணுக்கிட்ட வந்து, இந்த டிவி ரிமோட்டு ஒர்க் ஆகலை, இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது, அவளும் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த ரிமோட்டோட பேட்டரி வீக்காக இருக்கோ, நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிமோட்டை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடிய இன்னொருத்தன் நம்ம பிலிப்புக்கிட்ட வந்து தன்னை போல் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். தான் ஒரு ப்ரொஃபஸர், ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஒரு லெக்சரிங் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் அப்படின்னு அந்த பால் தன்னை பற்றி அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம பிலிப்பும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தான் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வேண்டி இந்த ஹோட்டலுக்கு வந்ததாகவும், ஆனால் இப்போ அது கேன்சலாக போச்சு, ஸோ எனக்கு ரொம்பவும் போர் அடிக்குது அப்படின்னு அந்த பால்கிட்ட சொல்கிறான். அப்புறமா அந்த பால் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவ கூட நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ரொம்பவும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இதை கேட்டு நம்ம பிலிப்பும் அப்படியே சிரிக்கிறான். அப்புறமா பால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் மேலே உங்களுக்கு ஒரு கண் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்குற நம்ம பிலிப்பும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம், அவள் ரொம்பவும் சூப்பரான ஒரு பொண்ணு, அவள் கூட ஒரு வாட்டி நான் மேட்டர் பண்ணியிருக்கேன், மறுபடியும் மேட்டர் பண்ணுறதுக்காக வேண்டி நான் அவளை கூப்பிட்டேன், ஆனால் அவள் முடியாது அப்படின்னு சொல்லுறா அப்படின்னு சொல்கிறான். இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிலிப்பும் தான் வாஷ்ரூம் போயிட்டு வர்றதா சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவன் வாஷ்ரூம் போன அந்த கேப்பில் பிலிப்போட ஃபோனுக்கு அவனோட வைஃப்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. இதை அங்கிருக்கக்கூடிய பவுல் ஆன்சர் பண்ணி பிலிப்போட வைஃப் கூட அவன் பேசிக்கிட்டே இருக்கான். வாஷ்ரூம் போயிட்டு திரும்பி வர்ற நம்ம பிலிப்பு அதை பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆயிடுறான். இப்போ பவுலும் அந்த ஃபோனை பிலிப்கிட்ட கொடுக்குறான். பிலிப்பு தன்னோட வைஃப்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ தான் தன்னோட பிஸ்னஸ் மீட்டிங்
முடிவடைஞ்சதாகவும் இப்போ தான் ரொம்பவும் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதால தன்னால் வண்டி ஓட்டிக்கிட்டு வீட்டை நோக்கி வர முடியாது, ஸோ நான் நாளைக்கு தான் அங்கே கிளம்பி வருவேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிடுறான். ஃபோனை கட் பண்ணுற நம்ம பிளிப்பு பவுல்கூட்டே, நீ யாரை கேட்டு என்னோட ஃபோனை ஆன்சர் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக தன்னோட ரூமை நோக்கி கிளம்பி போயிடுறான். தன்னோட ரூமில் இருக்கிற பிளிப்புக்கு தன்னோட ரூம் கதவை யாரோ தட்ட சத்தம் கேட்டுருது. இதனால் கதவை திறந்து அப்படியே வெளியே போய் பார்த்தா அங்கே யாரையுமே காணோம். திரும்பவும் தன்னோட ரூமுக்குள்ளே வர்ற பிளிப்புக்கு அங்கே ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அதாவது நம்ம பிளிப்போட கள்ளக்காதலி அந்த ரூமில் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கா. நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி தான் இப்படி திடீர்னு என்ட்ரியானே அப்படின்னு சொல்லி நம்ம பிளிப்கிட்டே சொல்லிடுறா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல செம்மையாக மேட்டரை பண்ணிடுறாங்க. அப்புறமா வெளியில் போய் டின்னர் எடுத்துகிட்டு மறுபடியும் திரும்பி வந்து அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக குளிச்சுக்கிட்டே மறுபடியும் மேட்டரை பண்ணிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிளிப்பு தன்னோட கள்ளக்காதலியான கமில்லா கிட்டே என்ன சொல்கிற அப்படின்னா, பேசாமல் நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிறான். ஆனால் அந்த கமில்லா என்ன சொல்கிற அப்படின்னா, நானும் கல்யாணமானவன், நீயும் கல்யாணமானவன், நாம் ரெண்டு பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதால நம்மளோட ஃபேமிலியில் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். ஸோ நம்ம வழக்கம் போல் இப்படி நம்மளோட பார்ட்னர்ஸுங்களுக்கு தெரியாமல் ஹோட்டலில் என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்ம லைஃப்பை கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவ சொல்கிறா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்களோட டோர் ரூம் தட்டுற சத்தத்தை கேட்டு நம்ம பிளிப்பும் எந்திரிச்சு கதவை திறந்து பார்க்குறான். அந்த இடத்துல திடீர்னு வரக்கூடிய அந்த பவுலு ஒரு எலக்ட்ரிக் கன் மூலமாக நம்ம பிளிப்பை அப்படியே கீழே சரிய வச்சிடுறான். இப்போ கீழே விழுந்த அந்த பிளிப்பை அப்படியே ஒரு சேரில் கட்டி வச்சு நம்ம போல் என்ன சொல்கிற அப்படின்னா, என்னோடய வைஃபாவான கமில்லா கூட நீ ஜாலியாக இருக்கிற, அதை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக வேண்டி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ தான் நமக்கு புரிகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம பிளிப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்த அந்த போல் வேறு யாரும் இல்லை, பிளிப்போட கள்ளக்காதலியான கமில்லாவோட புருஷன்தான் அவன். இப்போ பிளிப்பை அப்படியே சேரில் கட்டி போட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என் வைஃபோட பண்ணின தப்பையெல்லாம் நீ பப்ளிக்காக ஒத்துக்கிறோம், இதை நான் வீடியோ பண்ணி அப்படியே சோசியல் மீடியாக்களையெல்லாம் போஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறா. ஆனால் நம்ம பிளிப்போ அதெல்லாம் முடியாது, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறா. இல்லை நீ இதை பண்ணலைன்னா உன்னோட பொண்ணை நான் கடத்தியிருக்கேன், அவளை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிளிப்போட பொண்ணோட வீடியோவை காட்டி அப்படியே மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த ரூமில் பண்ணுறது வெளியே சத்தம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி போல் பிளிப்போட ரூமில் இருக்கக்கூடிய டிவி வால்யூமை அப்படியே ஜாஸ்தியாக வைக்கிறான். அந்த வால்யூம் சத்தம் ரொம்பவும் ஜாஸ்தியாக வெளியே கேட்குறதால அங்கே வரக்கூடிய அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்டு நம்ம பிளிப்போட ரூம் கதவை அப்படியே தட்டுறா. இது யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வேண்டி அந்த போலும் அப்படியே டோர் பக்கமாக போகும்போது சுதாரிச்சிக்கிற நம்ம பிளிப்பு அப்படியே பவுலை தாக்கிடுறான். இதனால் அந்த பவுலும் கீழே விழுந்துடுறான். இப்போ அந்த பவுல்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, கமிலா வேற இந்த ரூமில் காணோம், நீ அவளை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கே அப்படின்னு கேட்குறா. அவனும் என் வைஃப் கமிலாவை நான் ரூம் நம்பர் 8 வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நேராக ரூம் நம்பர் 8 நோக்கி போய் சேரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கமில்லாவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துல திடீர்னு நுழையக்கூடிய பிளிப்போட வைஃபு ஒரு எலக்ட்ரிக் கன் மூலியமாக தன்னோட புருஷனை அப்படியே கீழே சாய்ச்சிட்றா. இப்போ அந்த இடத்துக்கு பவுலும் வந்துடுறா. நம்ம பவுலும் பிளிப்போட வைஃபும் ஏற்கனவே பேசிக்கிட்டு தன்னோட பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருமே தங்களுக்கு தெரியாமல் தங்களுக்கே துரோகம் பண்ணுறத கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக வேண்டி தான் அவங்க அங்கே வந்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பிளிப்பு ஒரு சேரில் கட்டப்படுறான். பிளிப்போட வைஃபு தன்னோட புருஷன் முன்னாடியே பவுல் கூட செம்மையாக ஒரு சம்பவத்தை பண்ணிடுறா. அப்புறமா பவுலோட மனைவி கமில்லா என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் இனிமேல் இந்த மாதிரி உங்களுக்கு துரோகம் எல்லாம் பண்ண மாட்டேன், வாங்க நாம் வீட்டுக்கு போய் பழையபடி புருஷன் பொண்டாட்டியாக ஜாலியாக வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சமாளித்து தன்னோட புருஷனை தன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ இந்த பக்கமாக நம்ம பிளிப்போட ரூமை காமிக்கிறாங்க. அங்கே வரக்கூடிய அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு பிளிப்போட ரூம் கதவு திறக்கப்பட்டிருக்கிறத பார்த்து அவனோட ரூமுக்குள்ளே நுழைகிறா. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜுவல் கிஃப்ட் பாக்ஸை பார்த்ததுமே அவள் அதை தாங்கிட்டே வச்சுக்கிறான். அப்புறமா இந்த பக்கம் நம்ம பிளிப்பையும் அவனோட வைஃபையும் காமிக்கிறாங்க. பிளிப்பும் தன்னோட வைஃப்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். நடந்ததையெல்லாம் மறந்துடு, நம்ம பழையபடி நல்ல புருஷன் பொண்டாட்டியாக நம்மளோட வாழ்க்கையை தொடங்கிடலாம் அப்படின்னு வைஃப்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனோட வைஃபோ நம்ம பிளிப்பை ரொம்பவும் மறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா. இதோட இந்த முடியுது இந்த படம். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.